பண்ணாம இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ ஹே காய்ஸ் அண்ட் குட் மார்னிங். ஸோ நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேனி பஸ் ஸ்டாண்டில் இருக்கும். எக்ஸாக்டாக கோயம்புத்தூர்லேருந்து நைட் 11 o'clock கிளம்புனவங்க மார்னிங் 4:20 வந்து இங்கே தேனியில் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஓல்டு பஸ்ஸில் ட்ராப் பண்ணாங்க, அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி நான் இப்போ நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கேன். ஸோ இங்கேருந்து தான் நம்ம வந்து மூணார் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ கேஎஸ்ஆர்டிசி கிடைக்கல, ஸோ டிஎன்எஸ்டிசி தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ கேபினேட் வழக்கமாக தெரிஞ்சதான் அலோவ் பண்ணல, ஸோ அதனால் உள்ளே தான் உட்காந்துருக்க போகிறோம். ஸோ மூணார் போயிட்டு அங்கேருந்து எர்ணாகுளம் போக போகிறோம். ஸோ அங்கேருந்தாச்சும் அட்லீஸ்ட் கேஎஸ்ஆர்டிசி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம இங்கேருந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 o'clock வந்து ஃபஸ்ட்டு பஸ் இருக்குது, தேனி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணாக இருக்குது, அந்த பஸ்ஸில் தான் நாம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த 5 o'clock பஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி மதுரையோட பஸ். ஸோ அதில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க நம்ம ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணுவோம். தேனியிலே வந்து நல்லா சின்ன ஸ்பீடாக இருக்குது அண்டு போகும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அண்டு
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேனியிலேருந்து மூணார் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஒருவேளை கேபின் சீட் நம்ம கிடச்சிச்சு. அண்டு செம்மையான ஒரு ரூட்டு, சத்தியமாக சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணனால ஸோ எக்ஸைட்டட். அண்ட் வந்து ஏன் இந்த ரூட்டு வந்து நம்ம இதனால் ட்ரை பண்ணாமல் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் இதுவும் வந்து ரொம்பவே ஒரு அன்பிளான்டு ட்ரிப் தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஸோ இங்கேருந்து இதுக்கப்புறமும் நம்ம போகும்போது அன்பிளான்டு ட்ரிப் தான். அண்டு இந்த ரூட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிங் மீன்ஸ் அப்படின்றது கம்மி தான். பட் ஃபுல்லாக பெரிய ரோட்ஸ் ஆகிடுது. ரோடு பார்த்திங்கன்னா வந்து செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் வாட் எவர் பஸ் கார் பைக் எதில் வந்தாலுமே உங்களுக்கு ஒரு ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த ரூட்டில் தேனியிலேருந்து மூணார் போகிற ரூட்டு சில இடத்துல மட்டும் ரோடு இப்போ தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு முடிஞ்சால் அது ஓகே. இந்த மாதிரி ஒரு சீனேரியா இந்த பியூட்டிஃபுல் ரோட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகலாம்.
ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ப்ளாக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நான் அந்த வீடியோ சொல்லியிருந்தேன், கேபின் வந்து அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க. எஸ்டேட் ஆளுங்கெலாம் வருவாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எனக்கு அப்போ ஸ்ட்ரைக் ஆகலை என்னென்னு. பட் ஆனால் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவர் கண்டக்டரே வந்து போப்பா முன்னாடி போய் உட்காந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கேபின் ரைடு ஸ்டார்ட் பண்ணேன். டிரைவர் வந்து ஏறும்போது கொஞ்சம் ஒரு ரஃபாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் இறங்கும்போது தான் செம்மையான ஒரு கேரக்டர். நம்பர் வாங்கினேன், வீடியோஸ் அந்த ஸ்லோமோ எடுத்ததெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணி அவருக்கு அனுப்பிச்சி விட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க. ஆக்சுவலாக ரொம்ப வருஷம் நாங்கள் இந்த ரூட்டில் ஓட்டுறப்ப இந்த மாதிரி யாருமே எடுத்து காட்டினதில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க. அது நமக்கு ஒரு விதமான ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் கொடுக்கும். ஆக்சுவலாக இவங்க இல்லை எந்த டிரைவர்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வ்ளாக் எடுக்கிறீங்க இல்லை வீடியோ தான் எடுக்கிறீங்க, ஈவன் தோ நீங்கள் சும்மா வீடியோ எடுக்கிறீங்கன்னா கூட இறங்குற டைமில் அவங்ககிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நான் நல்லா டிரைவ் பண்ணிங்க இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்ல மாதிரி காட்டினீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒரு வாட்டி. அண்டு அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி இந்த ரூட்டில் நான் கேஎஸ்ஆர்டிசி தான் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சேன், பட் அது முடியலை. பட் வந்து டிஎன்எஸ்டிசியை வந்து ஓவரால் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு எனக்கு இந்த ஜேர்னி. ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலான ஒரு ரூட்டு. கண்டிப்பாக ஒரு பைக் ரைட் நம்ம இந்த ரூட்டில் போவோம். ஸோ அந்த வீடியோவுமே ஃப்யூச்சரில் வரும். அண்டு கண்டிப்பாக மறக்காமல் வந்து பாருங்கள். அண்டு ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் அப்கமிங் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தன் இட் இஸ் சபரீஷ். பை பை.